हेलो फ्रेंड्स वेलकम बैक टू माय चैनल इनकी नम्मा चैनल ला चिकन लॉलीपॉप रोम्बा टेस्टा मोरु मोरुने एप्पडी पन्रदा पाक पोरो वीडियो कुलो पोरदुक्कु मुन्नाडी नम्मलोड चैनल सब्सक्राइब पन्नना सब्सक्राइब पन्निकोंगो फ्रेंड्स पक्कत्तुल उल्ल नोटिफिकेशन बेल आइकॉन क्लिक पन्निकोंगो। கோழியோட ரெக்க அதாவது விங்ஸ் இருக்குல்ல இது வந்து கட் பண்ணியே கடையில இருந்துச்சு அப்படியே வாங்கிட்டு வந்துட்டேன் இது ஓரத்துல இந்த மாதிரி கத்திய வச்சி சுத்தி கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிட்டு கத்திய வச்சி இந்த மாதிரி கீழ இருந்து மேலே வரைக்கும் இழுத்து விட்டுருங்க இப்போ கைய வச்சி அழுத்தி இந்த மாதிரி இழுத்துக்கோங்க அப்ப ஈஸியா வந்துரும் பாருங்க फ्रेंड्स அவ்வளவுதான் இதே மாதிரி எல்லா சிக்கனியையும் ரெடி பண்ணி எடுத்துறலாம் எல்லா சிக்கனியையும் இந்த மாதிரி கட் பண்ணி ரெடி பண்ணி எடுத்துட்டேன் இப்போ இதில இருந்து சிக்கன் லாலிபாப் எப்படி பண்றதுன்னு பாத்துறலாம் சிக்கனை ஃபர்ஸ்ட் மேரினேட் பண்ணிரலாம் ஒரு பவுல்ல 2 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க கூடவே 2 டீஸ்பூன் chili sauce சேர்த்துக்கலாம் கூடவே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது 1/2 டீஸ்பூன் மிளகு தூள் கூடவே தேவையான அளவு உப்பு நான் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்திருக்கேன் கூடவே 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இதல பாதி எலுமிச்சையோட சாறு சேர்த்துறலாம் இப்போ இத நல்லா mix பண்ணி விட்டுருங்க இப்போ இதல chicken சேர்த்துறலாம் chicken சேர்த்துட்டு கைய வச்சி இத நல்லா mix பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இத மூடி போட்டு ஒரு 30 நிமிஷத்துக்கு இத நல்லா ஊற வச்சிரலாம் இப்போ ஒரு பவுல்ல நம்ம பேட்டர் ரெடி பண்ணிரலாம் 1/2 கப் போல சோளம் மாவு கூடவே 1/2 கப் போல மைதா மாவு கூடவே 1/2 டீஸ்பூன் உப்பு கூடவே ஒரு முட்டை சேர்த்துறலாம் இப்போ இதல 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்திருக்கேன் நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி காரத்துக்கு ஏப்ப மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க இத நல்லா mix பண்ணி விட்டுட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்து இத நல்லா கலந்து விட்டுறலாம் அதிக தண்ணி சேத்திர கூடாது கொஞ்சம் மாவு பதத்துல நீங்க ரெடி பண்ணிக்கோங்க நம்மளோட பேட்டர் தயார் ஆயிருச்சு சிக்கனும் 30 நிமிஷம் நல்லா ஊறிருச்சு இப்போ சிக்கனை எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பேட்டர்ல எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா முக்கி எடுத்துக்கோங்க இப்போ இத ஆயில்ல போட்டு பொரிச்சு எடுத்துறலாம் கடாயில கொஞ்சம் ஆயில் சேர்த்திருக்கேன் ஆயில் நல்லா சூடாயிருச்சு இப்போ இதல சிக்கனை சேர்த்துறலாம் எல்லா சிக்கனையும் இந்த மாதிரி மாவுல நல்லா டிப் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க சிக்கனை சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா மாத்தி போட்டு நம்ம வேக வச்சிரலாம் சிக்கன் ஒரு சைடு நல்லா குக்க ஆயிருச்சு இப்போ இத திருப்பி போட்றலாம்
இப்போ இது எல்லா சைடும் நல்லா பொரிஞ்சி மொறு மொறுனு வந்துருச்சு. இப்போ இதை நம்ம வெளியே எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டேஸ்டியான சூப்பரான மொறு மொறு சிக்கன் லாலிபாப் ரெடி ஆயிருச்சு. இது ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரியே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் உள்ள நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.